2 அதாவது ப்ராடக்ட் எடுத்தா மல்டிப்ளை பண்ணா 3 வரணும் ஆட் பண்ணா 2 வரணும் ரெண்டு நம்பர் வேணும் ரெண்டு நம்பர்ல ரெண்டையுமே பெருக்கினா 3 கிடைக்கும் அதே ரெண்டு நம்பர கூட்டினா 2 கிடைக்கும் 3 கிடைக்கிறதுக்கு நமக்கு இருக்கிற சான்ஸ் 1 into 3 மட்டும்தான் இல்லையா 1 into 3 போட்டாதான் 3 1 into 3 3 னு வரும் ஆனா அது ரெண்டையும் கூட்டினா 4 தான் வரும் ஒழிய 2 வராது அப்ப மேல இருக்குது வந்து ஃபேக்டரைஸ் பண்ற மாதிரி இல்ல ஆனா இத நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்சது போல கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அதாவது கீழ் வகுப்புல படிச்ச மாதிரி முழு வர்க்க பூர்த்தி முறை அப்படிங்கற முறையில நம்ம செய்ய முடியும் என்ன அப்படினாக்க இந்த முதல் ரெண்டு உறுப்பு ஃபர்ஸ்ட் ரெண்டு டம் எடுத்துட்டீங்கனா x2 2x ன்றுக்குலையா இத a2 2ab ஓட கம்பேர் பண்ண வேண்டியது a square plus 2ab ஓட கம்பேர் பண்ணீங்கன்னா a square னா அங்க என்ன இருக்கு x square இருக்கு அப்ப a க்கு பதிலா நீ என்ன போட்டுக்கலாம் x போட்டுக்கலாம் இல்லையா சோ அப்ப x square plus 2xb ங்கற ஃபார்மட் x square plus 2x இந்த இடத்துல b மிஸ் ஆகுது அந்த b ஐ கால்குலேட் பண்றதுக்கு ஒரு எளிமையான வழி x ஓட கெழு பை 2 coefficient of x coefficient of x x ஓட கெழு பை 2 னு போட்டீங்கனா அதுதான் நமக்கு தேவையான b அப்படி பாக்கும்போது என்ன கிடைக்குது b 2 பை 2 1 னு கிடைக்குது அப்ப b ஸ்கொயர் என்ன வரும் அதுவும் 1 தான் வரும் சோ அப்ப எனக்கு முத ரெண்டு டம் வந்து a ஸ்கொயர் plus 2ab ங்கற ஃபார்முல இருக்குது plus b ஸ்கொயர் சேர்ந்தால் எனக்கு a plus b whole square format கிடைக்கும் அந்த காரணத்தினால b square வேணும்னா b square எவ்வளவு வேணும் 1 னு வேணும் பட் நமக்கு 3 இருக்கு அந்த காரணத்தினால நாம என்ன பண்றோம்னா 1 plus 3 னு சொல்லி இந்த 3-ஐ பிரிச்சிருக்கோம் சோ இதான் இந்த 1 plus 2 வந்ததுக்கு ரீசன் 3 வந்து எப்படி 1 plus 2 பிரிச்சோம் அப்படினா இதான் காரணம் இப்போ நம்ம இப்போ நமக்கு இந்த ஸ்டெப்ல இருக்கிற x square plus 2x plus 1 க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்னா x plus 1 the whole square அதாவது a plus b whole square format திரும்ப சொல்றேன் இது வந்து a square plus 2ab plus b square form a க்கு பதிலா x b க்கு பதிலா 1 அப்ப a plus b whole square ஆ மாறிரும் அதாவது x plus 1 whole square ஆ மாறிரும் plus in the 2 by x plus 1 இனி தனியா fraction-அ நீங்க பிரிக்க வேண்டியதா வேலை அப்படி பிரிச்சா என்ன வரும் integral x plus 1 whole square by இந்த denominator-ல இருக்கிற x plus 1 பகுதியில் இருக்கிற x plus 1 plus 2 by x plus 1 into dx கிடைக்கும் இனி அடுத்து மேல x plus 1 2 times இருக்கு ரெண்டு தடவை இருக்கு அப்ப ஒரு முறை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் மிச்சம் இருக்க போறது x plus 1 தான் அதோட integration into dx plus 2 into integral 1 by x plus 1 dx இப்போ இதையும் பிரிக்கலாம் நீங்க x plus 1 ஐயுமே எப்படி பிரிக்கலாம் இன்டகிரல் x dx plus இன்டகிரல் 1 dx plus 2 into இன்டகிரல் 1 by x plus 1 dx இதுக்கு நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஃபார்முலா பல தடவை யூஸ் பண்ணிட்டோம் அதாவது இன்டகிரல் x பவர் n into dx ஃபார்மட் அப்ப x பவர் n plus 1 by n plus 1 போட்டீங்கன்னா அதாவது x பவர் n plus 1 by n plus 1 அந்த ஆன்சர் வரும் அப்ப அதன்படி x பவர் 1 plus 1 2 so direct ah potaachu x power 2 by 2 plus integral 1 dx appadina enna varum x da varum plus 2 into idhukku paarenga andha integral 1 by ax plus b into dx equal to 1 by a log of ax plus b plus c andha paarenga so adan padi pottinga naaka 1 by a vandu x oda kelu x oda coefficient 1 da irukku அப்ப முன்னாடி 1 by 1 சோ போட தேவையில்லை ஏன்னா ரெண்டால பெருக்கும்போது அதே தான் வரப்போகுது ரெண்டு தான் வரப்போகுது
log of x plus 1 plus e அப்படி சொல்லி 2.11 க்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற சம் வந்து 2.12. செகண்ட் சாப்டர்ல 12வது எக்ஸாம்பிள், 12வது எடுத்துக்காட்டு என்ன கொடுத்திருக்காங்க, i equal to integral x cube plus 5 x square minus 9 by x plus 2. சோ இங்க நியூமரேட்டர்ல தொகுதியில வந்து அடுத்து 3 இருக்குது, பகுதியில அடுத்து 1 இருக்குது. இதை நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னாக்க அப்படியே டைரக்டா தூக்கிட்டு போய் ஆர்டினரி டிவிஷன், வழக்கமான சாதாரண வகுத்தல், பல்லுறுப்பு கோவைகளின் வகுத்தல், டிவிஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ். அதன்படி மேல இருக்கிறது டிவிடெண்டா மாறிடும், வகுப்படும் கோவையா மாறிடும். கீழே இருக்கிற எக்ஸ் பிளஸ் டூங்கிறது வகுக்கும் கோவையா மாறிடும். இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ் கியூப், இந்த இடத்துல இருக்கிறது. இந்த எக்ஸ் கியூப் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் டேர்ம் இந்த எக்ஸ் ஆல வகுக்கணும். அப்படி டிவைட் பண்ணா, டிவைட் பண்ணும்போது வகுக்கும் போது நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், பவர் மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். சோ அப்ப 3 - 1 2 கிடைக்கும். சோ இதுதான் நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் போர்ஷன், இதுதான் நமக்கு தேவையான முதல் ஈவு. அதை இங்க மேல எழுதிட வேண்டியது எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட வேண்டியது. எழுதிட்டு இப்ப இதையும் இதையும் பெருக்கினால் மல்டிப்ளை பண்ணா என்ன வர போகுது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் அப்படின்னு என்ன வரும், எக்ஸ் கியூப் வரும். அடுத்து இதே எக்ஸ் ஸ்கொயர் வச்சு இந்த பிளஸ் 2 வையும் மல்டிப்ளை பண்ணா பெருக்கினா என்ன வரும், பிளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் வரும். சோ இப்ப சைன் மாத்தி விட்டுறோம், அப்ப இந்த எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிடும். இங்க மைனஸ் இருக்கு, 5 - 2 - 3 3x ஸ்கொயர் வந்துருது. கொடுத்திருக்கிற நியூமரேட்டர் தொகுதியில வந்து x டேர்ம் கிடையாது, அதனால இங்க நமக்கு என்ன செஞ்சிருக்கோம், 0x போட்டுருக்கோம். இப்ப அடுத்து 0x மைனஸ் 9 கீழே இறக்கியாச்சு, என்ன பண்றோம், அடுத்து இந்த 3x ஸ்கொயர் அதை எடுத்துக்கிறோம். இந்த x அதான் டிவைட் பண்ண போறோம், வகுக்க போறோம். அப்படி வகுத்தோம்னா என்ன ஆகும், 3 அப்படியே வரும். பவர் 1 மேல வரும்போது மைனஸ் 1 மாறுச்சுன்னா 3x - 1 அதாவது 3x தான் வரும். சோ அந்த 3x பிளஸ் 3x பிளஸ் 3x போட்டு இந்த பிளஸ் 3x ஐயும் மறுபடியும் இதால பெருக்கணும். 3x இன்டு எக்ஸ் 3x ஸ்கொயர் 3x இன்டு பிளஸ் 2 பிளஸ் 6x. இந்த இடத்துல நீங்க மைனஸ் 9 கூட அடுத்த ஸ்டெப்ல சேர்த்துக்கலாம். இப்ப சைன் சேஞ்ச் பண்ணா 3x ஸ்கொயர் கேன்சல் ஆயிருது. இப்ப என்ன ஆகுது, சைனை மாத்தி விட்டனால மைனஸ் 6x, இந்த மைனஸ் 9 கீழே இறக்கிறோம். மிச்சம் மைனஸ் 6x மைனஸ் 9ல இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் 6x முதல் டேர்ம் x ஆல டிவைட் பண்ணா என்ன வரும், x க்கு x கேன்சல் ஆகும், மைனஸ் 6 கிடைக்கும். இதுதான் நமக்கு அடுத்த கோஷன்ல வர வேண்டிய டேர்ம், ஈவ்ல வர வேண்டிய அடுத்த உறுப்பு மைனஸ் 6. இப்ப இந்த மைனஸ் 6 வச்சு இந்த எக்ஸ் பெருக்கிறோம், என்ன வரும், மைனஸ் 6x மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 6 - 12. இப்ப இங்கேயும் சைனை மாத்திட்டா 6x மைனஸ் 6x கேன்சல் ஆயிருது, பிளஸ் 12 மைனஸ் 9 கேன்சல் என்ன வந்துருது, 3 வந்துருது. சோ இத டிவைட் பண்ணி முடிச்ச பிறகு வகுத்த பிறகு அப்படியே நம்ம கலப்பு பின்னமாக அதாவது மிக்சட் பிராக்ஷனாக மாத்தி எழுதுறதா இருந்தா என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் அந்த கோஷன் ஈவு அதை எழுதிட்டு பிளஸ் போட்டு என்ன செய்வோம்னா இந்த ரிமைண்டர் மீதி பை வகுத்தி, ரிமைண்டர் பை டிவைசர் போட்டுருவோம். சோ இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு. இனி அடுத்து வழங்கும் போல என்ன செஞ்சிட வேண்டியது, தனித்தனியா பிரிச்சிட வேண்டியது. எப்படி, இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் பிளஸ் 3 இன்டு இன்டகிரல் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் 6 இன்டு இன்டகிரல் டிஎக்ஸ் பிளஸ் 3 இன்டு இன்டகிரல் 1 பை எக்ஸ் பிளஸ் 2 இன்டு டிஎக்ஸ் பிரிச்சாச்சு. இனி ஃபர்ஸ்ட் பாருங்க என்னது, இன்டகிரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ். அப்ப எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 பை என் பிளஸ் 1 அதுதான் இதுக்கு போட போறீங்க, இதுக்கும் அதே தான் போட போறீங்க. மைனஸ் 6 இன்டகிரல் டிஎக்ஸ் எக்ஸ் வந்துற போது 3 இதுக்கு ஆன்சர் log of x plus 2 plus c அப்படின்னு சொல்லி சம்மு முடியுது.